கடன் பெற்று அதை அடைக்காமல் இறந்து போன மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்த முன்வரவில்லை. அதை உரிய முறையில் ஒருவர் பொறுப்பெடுத்ததற்கு பிறகுதான் அவருக்கு நபி அவர்களை ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். கடன் சம்பந்தமான விஷயங்களில் நாம் கவனிக்க வேண்டியவைகளை பற்றி நாம் பேசிக் கொள்கிறோம். கடன் ஒரு மனிதரிடத்தில் நாம் வாங்கும்போது திருப்பி அதை நான் கட்டாயம் நிறைவேற்றி விடுவேன் என்ற எண்ணமும் உணர்வும் முதலில் நமக்கு வர வேண்டும். தேவையில்லாத அடிப்படையில் பிறர்களிடத்தில் கடன் வாங்குவதை விட வேண்டும். எப்படியாவது வாங்கி ஏமாத்தி விடலாம் என்ற நோக்கத்தில் நாம் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி அதை அடைக்காமல் இறந்து போகிறவருக்கு நபி அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்த மாட்டார்கள். இந்த நிலையில் ஒரு மையத்து நபியிடத்தில் கொண்டு வரப்பட்டது. அவர் மீது கடன் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கிறதா என்று நபி அவர்கள் முன்னாடி இருந்தவர்களை பார்த்து கேட்டார்கள். அதற்கு ஆம் என்று அங்கு இருந்தவர்கள் பதில் சொன்னார்கள். அப்படியானால் உங்கள் தோழர்களுக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்ல, அங்கிருந்த ஹதரத் அபு கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் தூதுவரே, அதை அடைப்பது எனது பொறுப்பு, அதை நான் அடைத்துக் கொள்கிறேன், இவருக்கு நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்துங்கள் என்று அந்த கடனை அவர் பொறுப்பெடுத்து கொண்டார். அதற்கு பிறகு நபி அவர்கள் அந்த மனிதருக்கு தொழுகை நடத்தியதோடு அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பும் கேட்டார்கள். இது மட்டுமின்றி அல்லாஹுவின் வழியில் போர் செய்து உயிர் தியாகம் செய்தவருக்கு தவறுகளெல்லாம் மன்னிக்கப்பட்டாலும் கடன் அவர் யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருந்தால் அவருடைய தியாகத்தை கூட அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹுவின் தூதுவரே, நான் பொறுமையோடு நன்மையை எதிர்பார்த்து எதிரிகளை முன்னோக்கியவாறு போர்க்களத்தில் புறமுதுகு காட்டாமல் அல்லாஹுவின் வழியில் போரிட்டு கொல்லப்பட்டால் என் தவறுகளெல்லாம் மன்னிக்கப்படுமா என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், இதில் என்ன சந்தேகம், ஆம் மன்னிக்கப்படும் என்று பதில் சொன்னார்கள். நபி அவர்கள் அம்மனிதர் திரும்பிச் செல்கையில் அவரை அழைத்து மீண்டும் அவரது கேள்வியை கேட்கும்படி சொன்னார்கள். அவர் முன்பு கேட்டதையே மீண்டும் கேட்டார். அப்போது நபி அவர்கள், ஆம், கடனை தவிர வேறு எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அனுமதிக்கப்பட்ட காரணங்களுக்காக கடன் வாங்குவதற்கு இந்த எச்சரிக்கை என்றால், அனுமதிக்கப்படாத காரியங்களுக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் கடன் வாங்கினால் எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம் புரிய வேண்டும். கடன் வாங்கி அதை வாங்கிய விதத்தில் திருப்பி கொடுக்க இயலாத நிலை ஏற்பட்டால் எதையாவது விற்றாவது அந்த கடனை அடைக்கிற நிலையில் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடன் வாங்கிவிட்டு யாரிடத்திலையும் சொல்லாமல் ரகசியமாக நம்முடைய காலத்தை கழிக்கலாம். திடீரென்று மரணம் நமக்கு ஏற்பட்டு விடுமானால் வாங்கிய மனிதரிடத்தில் நாம் தப்பித்து மறந்து போகுமானால் அல்லாஹ் நம்முடைய மரணத்தை கூட அங்கீகரிக்க மாட்டான் என்பதை கவனத்தில் கொள்வோம். ஒருவருக்கு கடன் கொடுத்துவிட்டு குறிப்பிட்ட நாட்களில் அவர் தரவில்லை என்றால் அந்த மனிதரை பிறர்கள் முன்னாடி இழிவாக பேசுவது, அவருடைய மனைவி மக்களை, யாரிடத்திலேயாவது நீ கூட்டி விட வேண்டியதுதானே, யாரிடத்திலேயாவது தவறாக போக சொல்லி அதன் மூலியமா கிடைக்கிற பணத்தையாவது நீ எனக்கு தர வேண்டியதானே என்று பேசக்கூடிய வன்மமான பேச்சுடையவர்களையும் நாம் இன்று நிறையாவே பார்த்து கொண்டிருக்கிறோம். கடன் கொடுத்துவிட்டு அதிலே எல்லை மீறிவிடக்கூடாது என்பதையும் நபி அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். கடன் கொடுப்பது ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கும் இக்கட்டிலிருந்து விடுவிப்பதால், அப்படி பணம் இருந்து கடன் கொடுப்பவருக்கும் நன்மை உண்டு என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். அந்த சகோதரனுக்கு அநீதி இழைக்கக்கூடாது. அந்த சகோதரனை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் கூடாது. எவர் தன் சகோதரரின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கிறாரோ,
அப்படி ஈடுபட்டிருந்த அந்த மனிதரின் தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ் ஈடுபடுகிறான். எவர் ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ, அப்படி நீக்கிய அந்த மனிதரை விட்டும் அல்லாஹ் மறுமை நாளில் பல துன்பங்களை நீக்குகிறான். எவர் ஒரு முஸ்லிமின் குறைகளை இந்த உலகத்தில் மறைக்கிறாரோ, அப்படி மறைத்த மனிதரின் குறைகளை மறுமை நாளில் அல்லாஹ் மறைக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 2442 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடன் வாங்கியவர் அதை திருப்பி தருவதற்கு தாமதம் ஏற்பட்டாலோ அல்லது ஏதேனும் குறை செய்தாலோ பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அதுவும் அல்லாஹுவின் கிருபையை உங்களுக்கு பெற்றுத்தரும். வாங்கும் போதும் ஒரு பொருளை விற்கும் போதும் கடனை திரும்ப பெறும் போதும் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி பெருந்தன்மையாக நடந்து கொள்ளும் மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னாள் காலத்தில் மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரி இருந்தார். கடனை திருப்பி செலுத்த சிரமப்படக்கூடியவரை அவர் கண்டால் தனது பணியாளரிடத்தில் சொல்வார், இவரால் நமக்கு கடனை தர முடியவில்லை, இவர் பொருளாதாரத்தில் மிக நலிவுற்றிருக்கிறார், ஆகவே இவருடைய நம்மிடத்தில் வாங்கிய அந்த கடனை நீங்கள் வாங்காமல் தள்ளுபடி செய்துவிடுங்கள். உலகத்தில் ஒரு மனிதன் நெருக்கடியான இந்த காலகட்டங்களில் கடனை திருப்பி தர முடியாமல் தன் மானத்தை இழந்திருக்கும் போது அவரை வீதியில் வைத்து உதாசீனப்படுத்தி விடாமல் அதை தள்ளுபடி செய்யக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அவர் உலகத்தில் செய்திருக்கக்கூடிய சிறுபெரும் தவறுகளை தள்ளுபடி செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுபோன்று பல மனிதர்கள் வாழ்ந்தும் இருக்கிறார்கள் என்ற செய்தி புகாரியில் 2078 ஹதீஸாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கடன் கொடுத்திருப்பவர்கள் நாம் கவனிக்க வேண்டும். எந்த விதத்திலேயும் என்னிடத்தில் நீ வாங்கியிருக்கிறாயே, உன்னை எது வேண்டுமானாலும் நான் பேசுவேன் என்று அந்த மனிதர்களை நாம் கடுமையான மன உளைச்சலுக்கு நாம் ஆளாக்கிவிடக்கூடாது. பாதிக்கப்பட்ட மனிதர்களுடைய கண்ணீர்களை பயந்து நாம் நடக்க வேண்டும். நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது மக்கள் 2-3 வருடங்களில் பேரீச்சம் பழத்தை பெற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டு அதற்காக முன்பணம் கொடுத்து வந்தார்கள். இதை கேள்விப்பட்டு இதை பார்த்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் ஒரு பொருளுக்கு முன்பணம் கொடுத்தால் அளவும் எடையும் தவணையும் குறிப்பிடப்பட வேண்டும், அப்போதுதான் அதற்கு முன்பணம் கொடுக்க வேண்டும். 3 வருடத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுக்காக வேண்டி இப்போதே நாம் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. அதுபோல ஒரு மரத்தில் நல்ல முறையில் பூ இருக்கிறது, இந்த பூவை பார்த்து நாம் விலை பேசக்கூடாது. காயும் இருக்கிறது, மரத்தில் இருக்கிற அந்த பிஞ்சு காய்கள் ஒரு மாங்காவோ தேங்காவோ அது பிஞ்சுவாகத்தான் இருக்கிறது என்றால் அந்த பிஞ்சுவை பார்த்து விலை பேசக்கூடாது. அது விற்பனைக்கு வரும்போது அதை முன்னாடி வைத்து கொண்டு இது எவ்வளவு பணம் என்று அதை விலை பேசி உடனடியாகவே அதை வாங்க வேண்டும். நம்மில் பலர்கள் தோப்பு வைத்திருப்போம். நல்ல முறையில் பூவாக இருக்கும்போது ஒரு வியாபாரியை கூட்டி வந்து அந்த மரத்தை காண்பித்து இது எவ்வளவு காலம் பூ இருக்கிறது, இவ்வளவு பூ இருந்தால் அது எவ்வளவு காய்க்கும் என்ற அடிப்படையில் அவரிடத்திலே சொல்லி பணமும் வாங்கிவிடுவார்கள். ஆனால் திடீரென்று இயற்கையில் கடுமையான காற்றோ கடுமையான வெயிலோ கடுமையான மழையோ பொழியுமானால் அந்த பூவுக்கள் உதிர்ந்து காய்கள் குறைந்துவிடும், அல்லது ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டு அந்த பூக்கள் எல்லாம் வீணாகி போகும், அல்லது பிஞ்சுகள் பிடித்து அந்த பிஞ்சுகள் கூட நோயின் மூலமாகவோ வெயிலின் மூலமாகவோ ஏதோ ஒரு ரீதியில் ஒண்ணுமில்லாமல் அழிந்து போகும். அப்போது பணம் கொடுத்த அந்த மனிதர் கடுமையாக பாதிக்கப்படுவார். இப்படி வியாபாரம் செய்வதை, பணங்களை முன்பணமாக பெற்றுக்கொள்வதை இஸ்லாம் ஒரு காலத்திலேயும் அனுமதிக்கவில்லை. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொருளை நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் முன்னாடி பொருளை பாருங்கள், அதனுடைய தரத்தை பாருங்கள்,
அப்போது நீங்கள் விரை பேசுங்கள். இதை நபி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதுபோன்று சல்லா அலி செல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், பிறக்காத உயிரினத்தை விற்பதற்கும் நபி அவர்கள் தடை விதித்தார்கள். ஒரு ஆட்டினுடைய வயிற்றிலேயோ அல்லது மாட்டினுடைய வயிற்றிலேயோ ஒட்டகத்தினுடைய வயிற்றிலேயோ குட்டி இருக்கிறது. அந்த குட்டி பிறந்தால் நான் இவ்வளவு ரூபாய்க்கு நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அது பிறப்பதற்கு முன்னாடியே கிரயம் பேசி பணத்தை வாங்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஒருவரிடத்தில் கடன் வாங்கியிருக்கிறோம், ஆனால் அதை கொடுப்பதற்குண்டான பணம் தன்னிடத்தில் இருக்கிறது என்றால் கட்டாயம் அதை நாம் கொடுத்து விட வேண்டும். அதை தேவையில்லாமல் இழுத்தடிப்பது, இப்போ ஏன் அவனுக்கு நான் கொடுக்க வேண்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே, அவனை நாம் இழுத்தடிப்போமே என்று அவர்களை இழுத்தடிப்பது இஸ்லாம். அப்படி இழுத்தடிக்கக்கூடிய மனிதர்களை அவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள், தண்டிக்கப்படுவதற்கு மிக தகுதி உடையவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செல்வந்தன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் தவணை கேட்டு இழுத்தடிப்பது அநியாயமாகும். உங்களில் ஒருவரது கடன் ஒரு செல்வந்தன் மீது மாற்றப்பட்டால் அவர் அதற்கு ஒத்துக்கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வசதி உள்ளவர்கள் கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பது அவரது மானத்தை பங்கப்படுத்துவதையும் அவரை தண்டிப்பதையும் ஆகுமானதாக ஆக்கிவிடும். ஆகவே நீங்கள் கடன் வாங்கியதை கொடுப்பதற்குரிய தகுதியும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்துவிடுமானால் உடனடியாக அவைகளை நிறைவேற்றிவிடுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. கடன் பெறும்போது தவணையை ஏற்றுக்கொள்வது ஒரு வாக்குறுதியாகும். அந்த வாக்குறுதியை சரிவாக நிறைவேற்றுவது ஒரு கடமை. அதை நிறைவேற்றுவதில் அலட்சியமாக இருந்தாலும் அதுவும் மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம். வாக்குறுதியை மீறுவது முனாஃபிக்குகளினுடைய அடையாளம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். முனாஃபிக்குகளினுடைய இந்த அடையாளத்தில் ஒருவராக நாம் ஆகிவிடுவோமானால் நரகம் என்ற படுகொலியின் அடித்தளத்தில் போய் நாம் சேர்ந்து விடுவோம். ஆகவே எந்த விதத்திலேயும் வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். பிற மனிதர்களிடத்தில் ஏதோ ஒரு தேவையோடு ஒரு கடனை நாம் வாங்கியிருந்தால் அதை எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுத்துவிட வேண்டும். பிறர்களை ஏமாற்றுவது, அடுத்த மனிதனுடைய பொருட்களை அநியாயமாக அபகரித்துக் கொள்வது எந்த விதத்திலேயும் நமக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் பலன் தராது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வாங்கிய கடனை முறையாகவும் குறிப்பிட்ட தவணையில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் நமக்கு மத்தியில் இருக்குமானால் அல்லாஹ் அதற்கு கண்டிப்பாக உதவி செய்வான். நபியவர்கள் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். இஸ்ரவேலர்களில் ஒருவர் இன்னொரு மனிதரிடத்தில் தமக்கு 1000 தங்க காசுகள் கடனாக கேட்கிறார். கடன் கேட்கப்பட்டவர், சாட்சிகளை எனக்கு கொண்டு வா, அவர்களை சாட்சியாக வைத்து உனக்கு 1000 தங்க காசுகளை நான் கடனாக தருகிறேன் என்று அந்த வசதியான மனிதர் சொல்கிறார். ஆனால் கடன் தேவையுடையவரோ, எனக்கு பணம் தா, ஆனால் நான் எளியவன், யாரும் எனக்கு சாட்சிக்கு நான் அழைத்தால் வரமாட்டார்கள், படைத்த ரப்புவை நான் சாட்சியாக வைக்கிறேன், அல்லாஹுதான் இங்கு சாட்சி, படைத்த இறைவன் முன்னிலையில் எனக்கு நீ கடந்தா என்று கேட்கிறான். அந்த மனிதர், அந்த பணம் கொடுக்கக்கூடியவரோ கடன் கொடுப்பவரோ, எதையாவது ஒரு பிணையாளியை என்னிடத்தில் கொண்டு வா என்று கேட்க அப்போதும் சொன்னார், இல்லை, யாரையும் அல்லது எந்த பொருளையும் நான் பிணையாக உன்னிடத்தில் தர இயலாது, என்னிடத்தில் எதுவும் இல்லை, அல்லாஹுவை பிணையாக வைக்கிறேன், அதை வைத்து நீ எனக்கு கடன் கொடு என்று கேட்கிறார். அந்த மனிதர் ஆண்டவன் மேல் இவ்வளவு பெரிய அழுத்தமான நம்பிக்கை வைத்து சொல்வதால் அதை நம்பி கடனும் கொடுக்கிறார். குறிப்பிட்ட தவணைகள் தருகிறேன் என்று வாக்குறுதியோடு கடனை வாங்கி சென்று விடுகிறார். குறிப்பிடப்பட்ட அந்த தவணையினுடைய நாட்களும் நேரங்களும் வந்துவிட்டது. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். அவர் இருக்கிற ஊரோ தொலை தூரம், அவர்கள் கடந்து வருவதற்கு இடையில் ஒரு மிகப்பெரிய நதி ஒன்று குறுக்கிடுகிறது. அந்த நதியில் போகுவதற்கு வாகனங்கள் வேண்டும். ஆனால் அவர் வரக்கூடிய அந்த நாளில் எந்த வாகனமும் இல்லை. ஒரு புறத்திலே பணம் கொடுத்தவருக்கு ஒரு தேவை,
அவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சாட்சி வைத்து வாங்கிட்டு போனார, அவரும் இன்னும் வரலையே அப்படின்னு அந்த நதி கரை ஓரங்களில் நதிகளில் யாராவது வருகிறார்களா என்று பார்ப்பதற்கு வந்து நிற்கிறார். இந்த மனிதரோ வாங்கியவரோ, நாம் எப்படியும் இன்று கொடுத்தாக வேண்டுமே, கடலில் எந்த விதமான வாகனமும் செல்லவில்லையே, என்ன செய்வது என்று யோசிக்க கடலில் ஒரு மரப்பலகை மிதந்து வருகிறது. அந்த பலகையில் தான் வாங்கிய 1000 ரூபாய் அந்த பணத்தையும் அதோடு ஒரு கடிதத்தையும் எழுதி வைத்து, ரப்பே, உன்னை நம்பினேன், உன்மீது நம்பிக்கையோடு ஒருவர் எனக்கு பணமும் தந்தார். இப்போது நேரடியாக போய் அவரிடத்தில் போய் நான் கொடுப்பதற்கு எனக்கு இங்கு வாகன வசதிகள் இல்லை. தண்ணீரில் அடித்து வரக்கூடிய இந்த மரப்பலகையை அந்த மனிதரிடத்தில் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விடு என்று முழு நம்பிக்கையோடு 1000 ரூபாயையும் அதோடு ஒரு தபாலையும் கடிதத்தையும் தான் வாங்கியது, தன்னுடைய பெயர், தன்னுடைய முகவரி எல்லாவற்றையும் எழுதி குறிப்பிட்ட நேரத்தில் உன்னிடத்தில் நேரடியாக தர முடியவில்லை, இது என்னுடைய பணம்தான் என்று எழுதப்பட்டு அங்கே கடிதத்தோடு வைத்து விடுகிறார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாடியவர்களுக்கு உதவி செய்வான். நாம் அறிந்திருப்போம், மரப்பெட்டியில் ஒரு குழந்தையை தூக்கி போடப்பட்டதே, ஃபிரவுன் வளர்த்த குழந்தை மூசா அலைஹிவசலாம், அவருடைய தாயிடத்தில் இருந்து நதியில் போடப்பட்டு அதை எப்படி கொண்டு போய் அல்லாஹ் எங்கே போய் வளர்க்க வைக்கணுமோ அங்கே போய் வளர்க்க வைத்தான். அதுபோன்றுதான் பெட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்து போனது இந்த மரப்பலகை. அந்த மனிதரோ, பணம் கொடுத்தவரோ, இவர் வருவார் வருவார் என்று நதி ஓரமாக எட்டிய தூரத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆள் எதுவும் தெரியவில்லை. ஒரு மலப்பறகை அந்த பலகை வருகிறது. இதை எடுத்து உடைத்து நம்முடைய வீட்டுக்கு தீயரிப்பதற்கு, உணவு சமைப்பதற்கு, தீயரிப்பதற்கு நாம் கொண்டு போகலாமே என்று மிதந்து வரக்கூடிய பலகையை எடுக்கிறார். எடுத்து அதை உடைத்து பார்த்தால் அதற்கு உள்ளே ஒரு பையில் பணமும் அதிலே ஒரு தபாலும் இருப்பதை பார்த்து மெய்சிலிர்த்து போனார். மனிதர்களுக்கு அல்லாஹ் மேல் மேல் நம்பிக்கை வைத்தால் எவ்வளவு பெரிய உதவிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கு இந்த வரலாறுகள் மிகப்பெரிய சான்று. அதற்கு பிறகு இவருக்கு பணம் போய் சேர்ந்ததா சேரவில்லையா என்பதை அனுப்பி வைத்தவருக்கு தெரியலை. அவர் மறுநாள் அந்த வழியாக வந்த வாகனத்தில் வந்து மீண்டும் 1000 ரூபாய் காசுகளோடு வருகிறார். வரும்போது அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். நான் வைத்தது உனக்கு வந்ததா போனதா என்று எதுவுமே கேட்காமல் கொடுக்கும்போது இந்த ஏற்கனவே கொடுத்த பணம் கொடுத்தவர் இருக்கிறாரே, அவர் நான் பலகையில் எடுத்து விட்டேன், உன் கடிதத்தையும் நான் எடுத்து விட்டேன், நீ கொண்டு வந்திருக்கிற அந்த பணத்தை கொண்டு நீ பத்திரமாக உன் ஊருக்கு செல், அல்லாஹின் மீது நம்பிக்கையை வைத்து கடனை சரியாக நிறைவேற்றிய உன்மேல் அல்லாஹினுடைய அருள் இறங்கட்டும் என்று நீதமாக நடந்து கொண்ட மனிதர்களும் 2 நபர்களுமே அவரவர்களுடைய கடமைகளை அங்கே சரியாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நெருக்கடியான காலங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மீது அழுத்தமாக நாம் நம்பிக்கையை வைத்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்.